ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க டென்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.1 அதாவது சாப்டர் நம்பர் 5 இருக்கக்கூடிய 5.1 நம்ம பார்க்குறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை அப்படின்னு சொல்லி ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க. அதாவது மூணு சப்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிஷன் 1, -1, -4, -6 அண்ட் தென் -3, -5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -10.4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. -10.4, -8.1 அண்டு -3.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்டு ஒன் இஸ் சாரி தேர்டு ஒன் இல்லை ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபைண்ட் த ஏரியா அப்படி பார்க்க முடியும் அப்படின்னா கிவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கணும். ஏபிசி அப்படி எடுத்துக்கிறதா இந்த பாயிண்ட் தான் ஏ, அதாவது கொடுத்துருக்க எல்லாமே இந்த பாயிண்ட் ஏ, இது பி, இது சி, அவ்வளோதான். அப்போ இதில் X1Y1, X2Y2, X3Y3 இது மாதிரி அப்படி எடுத்துக்கணும். அதுதான் யூஸ்வல், அப்படி தான் செய்யணும், அப்படி தான் செஞ்சாகணும். அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலானா 1/2 × X1 × Y2 அண்ட் தென் X2 × Y3 அண்ட் ப்ளஸ் X3 × Y1 X2 − Y1 + X3 − X2 + X2 Y1 + X3 Y2 + X1 Y3 அப்படின்னு சொல்லி ஃபார்முலா. இதுதான் நமக்கு இந்த ஃபார்முலா, அதாவது X1Y2 + X2Y3 + X3Y1 − X2Y1 + X3Y2 + X1Y3 அதுதான் இப்படி இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த X1Y1 இருக்கு இல்லையா, இந்த இதை நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம இப்படி பண்ணணும், அதாவது இந்த மாதிரி பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். அதாவது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கொடுத்துருக்க வேல்யூ வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம், 1, -1. அதாவது இந்த இருக்குல்லையா நம்ம எக்ஸோட வேல்யூ இருந்துச்சு இல்லையா, அதாவது X1 நம்ம ஏபிசின்னு எடுத்தோம் இல்லையா, அந்த மூணு வேல்யூ எடுத்துக்கோம் இல்லையா, இந்த வேல்யூவை 1, -1, -4, -6 அப்புறம் வந்து -3.5 திரும்ப -1, -1 அப்படின்னு எழுதியிருப்போம். அதாவது இந்த மாதிரி எழுதியிருப்போம். எழுதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மேலக்கிற கீழையும் கீழக்கிற மேலையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி சிம்பிள் ஆன்சர் கிடைச்சிரும். ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1/2 × 6 + 20 + 3 − 4 + 18 − 5 அப்படி சொல்லி கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்தோம்னா 1/2 × 29 − −39 கிடைக்கும். ரெண்டு ஆட் பண்ணால் +48 48 1/2 போட்டோம் அப்படின்னா 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதுதான் இதுக்குண்டான ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ஏயோட வேல்யூ ஏயோட பாயிண்ட்ஸ் என்ன, பியோட பாயிண்ட்ஸ் என்ன, தியோட சியோட பாயிண்ட்ஸ் என்ன, அல்லது X1, X2, X3, Y1, Y2, Y3 அப்படின்னு போட்டுட்டு இதே ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியலா என்ன செய்வோம் அப்படின்னா இப்படி செய்வோம். அதாவது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்கே எழுதிக்குவோம், அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, திரும்ப ரிப்பீட்டட் இது இங்கே போட்டுட்டு மேலக்கிறது கீழேயும் கீழக்கிறது மேலேயும் மல்டிபிள் பண்ணி எடுப்போம், மல்டிபிள் பண்ணி எடுக்கும். இப்படியும் செய்யலாம். அல்லது இந்த அஸ்பத ஃபார்முலா இந்த X1Y2 இருக்குல்லையா, அப்ப நீங்க கவனிங்க, இந்த X1 இங்க இருக்கிற இந்த X1 இந்த Y2 அப்புறம் X2Y3 அப்புறம் X3Y1 அப்படி போட்டுட்டு நம்ம அப்படியும் அந்த ஃபார்முலா போட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுல தப்பே இல்லை, அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து 1/2 × 10 + 40 + 12 − 32 + 3 + 50 அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 62 − 85 × 1/2 அப்படி கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நம்ம 1/2 வந்து −23 நம்ம −23 1/2 டிவைட் பண்ணணும், −11.5. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வருது இல்லையா, அப்ப நெகட்டிவ்ல வரும்போது இது வந்து நமக்கு வராது, இது வந்து ஏரியா கேனாட் பி இந்த நெகட்டிவ். அப்போ வந்து ட்ரையாங்கிள் வந்து 11.25 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அல்லது இந்த செகண்ட் சப்டிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ வந்து −10.4 அப்புறம் பி வந்து −3, −3, −5 சி வந்து −8.1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அதாவது லாஸ்ட் டைம் அதாவது லாஸ்ட் டைம் என்னன்னா இந்த பண்ண சி வந்து −3.5 வரைஞ்சு இல்லை −3, −5 இருந்துச்சு, இங்கே வந்து அதை பி அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அதே ஃபார்முலா தான் அப்படி யூஸ் பண்ண போகிறோம். 1/2 × X1Y2 + X2Y3 + X3Y1 − X2Y1 + X3Y2 + X1Y3 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும் இல்லையா, 1/2 × −10 − −3 − 8 − 10 கீழே வந்து −4, −5, −1, −4 கிடைக்கும். அதை அப்ளை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 1/2 × 50 + 3 + 32 − 12 + 40 + 50 அப்படி கிடைக்கும். ரெண்டே இது பண்ண அப்படின்னா 85 + 62 − இருந்துச்சு. லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து மைனஸ் வந்து அந்த பக்கம் 85 அந்த பக்கம் போச்சு, இந்த பக்கம் 85 இங்கே வந்துருச்சு.
இப்ப இதுல பண்ணி அப்படின்னா 1/2 into 23 போட்டீங்கன்னா 11.5 இது பாசிட்டிவ் ஆன்சர் வந்துருச்சு. இப்படியும் செய்யலாம். தேங்க்யூ.